ஹலோ எவ்ரிவன், எல்லாம் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு அவர் சேனல் வெட்டி பயவுல. நான் உங்கள் ஃப்ரெண்ட் மகேஷ். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் குத்துப் மினார் தான் விசிட் பண்ண போகிறோம். ப்ளஸ் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு குத்துப் மினார் பற்றியான 10 இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ வீடியோ வந்து எண்டு வரைக்கும் பாருங்கள். நம்ம வீடியோ யாராவது புதுசாக பார்க்குறீங்கன்னா நம்ம வீடியோ டக்குன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூட இருக்க நோட்டிஃபிகேஷன் வரை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம எடுக்கிற அடுத்தடுத்த வீடியோஸ்லாம் உங்களை வந்து சேரும். ஸோ வாங்க இன்றைக்கூட வீடியோ கூட போகலாம். குத்துப் மினார் ஆப்போசிட்லேயே உங்களுக்கு டிக்கெட் கவுண்டர் தெரிஞ்சிடும். கியூஆர் கோட் ஸ்கேன் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு 35 ருபீஸ் டிக்கெட் சார்ஜஸ் ஆகும். அப்படி நீங்கள் ஃபிசிக்கல் டிக்கெட் வாங்குறீங்கன்னா 40 ருபீஸ் பர் டிக்கெட் சார்ஜஸ் இருக்கும். பை மெட்ரோ நீங்கள் வரீங்கன்னா குத்துப் மினார் மெட்ரோ ஸ்டேஷன்லேருந்து குத்துப் மினாருக்கு 3 கிலோமீட்டர்ஸ் வெளியே வந்தாலே உங்களுக்கு ஆட்டோ கிடச்சிரும் 30 ருபீஸ் சார்ஜஸில். அப்படி நீங்கள் ஓன் வெஹிக்கிளில் வரீங்கனாலும் இங்கே பார்க்கிங் லாட் அவைலபிலிட்டி இருக்குது. வாங்க நாங்கள் 10 இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் குத்துப் மினாரை பற்றி தெரிஞ்சுக்கலாம். ஸோ குத்துப் மினார் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இதோட ஹைட்டு வந்து பார்த்தீங்கன்னா 72.5 மீட்டர் இதோட ஹைட்டு. அண்ட் இதோட உள்ள வந்து மெயின் என்ட்ரன்ஸ் கேட்டே இது தான். ஸோ இதுக்குள்ளே போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜமவாசி வீடியோவில் பார்த்துருப்பீங்க, நாங்கள் எப்படி சுற்றி சுற்றி ஒன் வே ரூட்டில் மேலே ஏறணும் அதே மாதிரி தான் அதோட வேவும் இருக்கும். இதுக்குள்ளே 379 படிக்கல் இருக்குது. அண்ட் கீழே இதோட டயாமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா 14.32 தான் இதோட டயாமீட்டர். அதே மாதிரி டாப் ஃப்ளோரில் இருக்கிற அந்த டெர டயாமீட்டர் பார்த்தீங்கன்னா வெறும் 2.75 மீட்டர் மட்டும்தான். ஸோ ஃபஸ்ட்டு ஃபேக்ட் இது நம்ம குத்துப் மினாரை பற்றி. குத்துப் மினார் பற்றியான செகண்ட் இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் பார்த்தீங்கன்னா குத்துப் மினாரை குத்துப் காம்ப்ளெக்ஸும் சொல்லுவாங்க. காரணம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற பல ஹிஸ்டாரிக்கல் மானுமெண்ட்ஸ் குத்துப் மினாரை சுற்றி இருக்கிற காரணத்தினால இதை குத்துப் காம்ப்ளெக்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மினாரோட உங்களுக்கு தேர்ட் ஃபேக்ட் சொல்லிடுறேன். இந்த மினார் நீங்கள் பார்க்குறீங்களா, இதில் வந்து 5 ஃப்ளோர் இருக்குது. ஃபஸ்ட்டு 2 ஃப்ளோர் வந்து பார்த்தீங்கன்னா மின்னலால் வந்து இடிஞ்சு கீழே விழுந்துருச்சு. அதுக்கப்புறம் வந்து மறுபடியும் அதை ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணாங்க. ஃபிரோஷா துக்ளக் தான் இதை மறுபடியும் ரீகன்ஸ்ட்ரக்ட்டும் பண்ணாங்க. கீழே இருக்கிற வந்து பார்த்தீங்கன்னா 3 ஃப்ளோரை நீங்கள் பார்க்கலாம், ரெட் கலர் மார்பலில் தான் கட்டியிருப்பாங்க. பட் ஆனால் மேலே இருக்கிற 2 ஃப்ளோரும் வந்து உங்களுக்கு ஒயிட் கலரில் தெரியும். ஏன்னா அதுக்கப்புறம் லேட்டரான இதை மறுபடியும் ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணதுனால இது வந்து ஒயிட் மார்பல்னால அதை மறுபடியும் ரீகன்ஸ்ட்ரக்ட் ஆச்சு. ஃபோர்த் ஃபேக்ட் சொல்லிடுறேன். 1974 முன்னாடிலாம் ஜென்ரல் பப்ளிக் இந்த மினார் மேலே ஏறுறதுக்கு அலோவ் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் December 4, 1981 இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா 45 பேர் இந்த மினார் மேலே ஏறியிருக்காங்க. அங்கே கரண்ட் எலக்ட்ரிசிட்டி ஃபெயிலியர் காரணத்தினால ஆளுங்க கீழே இறங்குறேன்னு சொல்லி பதட்டத்தில் இறங்கும்போது 45 பேரும் ஒருத்தங்க மேலே ஒருத்தங்க விழுந்து இறந்து போயிட்டாங்க. ஸோ ரொம்ப சோகமான விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த 45 பேரில் 30 பேர் வந்து அந்த ஸ்கூல் குழந்தைங்க. ஸோ நம்ம 5th ஃபேக்ட் வந்து பார்த்தீங்கன்னா குவாத் இஸ்லாம் மஸ்ஜித். இந்த மஸ்ஜித் வந்து நம்ம இந்தியாவிலேயே முத முறை கட்டப்பட்ட மஸ்ஜித். இந்த மஸ்ஜித் வந்து குத்துப் மினார் பக்கத்திலேயே தான் இருக்குது. ஸோ நாங்கள் உள்ளே போய் பார்க்கலாம். அண்ட் நம்ம குவாத் இஸ்லாம் மஸ்ஜிதை பற்றியும் நான் உங்களுக்கு புது விஷயங்கள் உங்களுக்கு சொல்கிறேன், தெரிஞ்சுக்கலாம். வாங்க உள்ளே போகலாம். குத்துப் மினார் பக்கத்தில் தான் இருக்குது இந்தியாவிலேயே முத முறை கட்டின மசூதி. இந்த கட்டிடம் ஒரு மத சக்தியை இன்னொரு மத உச்சத்தை குறிக்குது. இந்த மசூதி இந்து கோவிலோட அஸ்திவாரத்தில் கட்டியிருக்காங்க. இந்த கட்டிடத்தை பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும். है क्या नाम है आपका? महेश। अच्छा, ये बैल घंटी है? घंटी है। ஓகே, நாங்கள் 6th இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் பார்க்கலாம் குத்துப் மினாரை பற்றி. ஒரு இரும்பு எத்தனை வருஷத்தில் துரு பிடிச்சி போயிடுன்னு நினைக்கிறீங்க? 1 வருஷம், 2 வருஷம், 5 வருஷம், 10 வருஷம்? ஸோ இங்கே குத்துப் மினாரை பார்த்தீங்கன்னா 2000 வருஷமாக ஒரு தூண் அப்படியே நின்றுட்டுருக்கு, கொஞ்சம் கூட துரு பிடிக்காமல். ஸோ நான் வாங்க அதை போய் பார்க்கலாம். இந்த மசூதிக்குள்ளே இந்த புகழ்பெற்ற இரும்பு தூணை நாங்கள் பார்க்கலாம். இது சந்திரகுப்தா கால பிராமண எழுத்துக்களை சன்ஸ்கிருத் ஸ்கிரிப்டில் கல்வெட்டு பதிச்சிருக்காங்க. இந்த இரும்பு தூணோட ஹைட்டு 7.20 மீட்டர், அதில் 93 சென்டிமீட்டர் மண்ணுக்குள்ளே பதிச்சிருக்கு.
நம்ம செவன்த் ஃபேக்ட் குதுப்மினாரை பற்றி பார்த்தீங்கன்னா 1200 AD குத்தப் உத்தீன் எபாக் அவங்க தான் குத்துப் மினாரை கட்ட கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டார்ட் பண்ணாங்க. 28 வருஷம் வந்து எடுத்துச்சு குத்துப் மினாரை வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் முடிக்கிறதுக்கு. ஒரு தலைமுறையில் 3 தலைமுறை வந்து குத்துப் மினாரை கன்ஸ்ட்ரக்ஷனை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு டைம் எடுத்தாங்க. ஃபஸ்ட்டு ஆரம்பித்தது வந்து குத்தப் உத்தீன் எபாக், அதுக்கப்புறம் வந்தது அவங்களோட சக்சஸர்ஸ், அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக வந்து 4th and 5th வந்து ஸ்டோரி எடுத்தது நம்ம இல்துத் மிஷ் தான். நம்ம 4th and 5th ஸ்டோரி மினாரோட பில்டிங்கில் எடுத்தாங்க. இப்போ நம்ம 8th ஃபேக்ட், த இன்கம்ப்ளீட் டவர், நம்ம அலாவுதீன் கில்ஜி பண்ண அலாய் மினார். இந்த மினார் வந்து பார்த்தீங்கன்னா குத்துப் மினார் மாதிரியே அலாவுதீன் கில்ஜியும் அதை விட டபுள் ஆஃப் தி ஹைட் வந்து ரெடி பண்ணணுன்னு இந்த குத்துப் மினாரை கட்டினாங்க. ஆனால் அவங்க சாகர காலத்தில் 27 மீட்டர் வரைக்கும் தான் இந்த மினாரை வந்து கட்ட முடிஞ்சது. அவங்க இறந்ததுக்கப்புறம் எந்த ஒரு ராஜாவும் வந்து முன் வந்து இதை வந்து நாங்கள் கட்டி முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முன் வரலை. ஸோ அதனால வந்து இந்த மினாருக்கு பேர் த இன்கம்ப்ளீட் டவர். நைன்த் இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட், நம்ம இல்துத் மிஷ் குத்துப் மினாரை வந்து ஜவுது ஃப்ளோரை கட்டி முடித்ததுக்கப்புறம் அவங்க கொஞ்ச நாள் அவங்க இறந்துட்டாங்க. அவங்களோட சமாதியை வந்து இங்கே இடத்துல தான் வச்சுருக்காங்க. அவங்களுக்குன்னு தனியாக ஒரு மஸ்ஜிதை இந்த குத்துப் மினாருக்குள்ளே கட்டியிருக்காங்க. ஸோ அதையும் நாங்கள் பார்க்கலாம். டென்த் ஃபேக்ட் பார்த்தீங்கன்னா 1900 AD நம்ம குத்துப் மினாரை வந்து பிருத்விராஜ் டெம்பிள் அப்படின்னு தான் சொல்லிட்டு வந்தாங்க நம்ம ஹிந்துஸ் ஜெயின் எல்லாருமே. ஆனால் அதுக்கப்புறம் முஸ்லீம் ரூலர் நம்ம டெல்லியில் ஃபர்ஸ்ட் ரூலிங் பண்ணும்போது இந்த இடத்துல குத்துப் மினார் கட்டி இந்த இடத்துல வந்து அவங்களோட ஃபர்ஸ்ட் முஸ்லீம் மஸ்ஜிதை வந்து இங்கே கட்டினாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் இந்த வ்ளாகை முடிச்சுக்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா நம்ம வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கூட இருக்க நோட்டிஃபிகேஷன் வரை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம எடுக்கிற அடுத்தடுத்த வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து சேரும். ஸோ இதே நாங்கள் நெக்ஸ்ட் வீக்கில் நாங்கள் உங்களை மீட் பண்ணலாம். பை.